வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் ஆன்மீக தகவலை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போவது எந்த விரலால் விபூதியை நெத்தியில் வைத்துக் கொண்டால் நன்மை என்பதை பற்றி பார்க்கலாம் வாருங்கள். பொதுவாக நம் அனைவரும் தெய்வத்தை வழிபட்டு விட்டு நெற்றியில் விபூதியை வைத்துக் கொள்வது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் அந்த விபூதியை எந்த விரலால் வைத்தால் நன்மை என்பதை பற்றி பார்க்கலாம். கட்டை விரலால் விபூதியை வைத்துக் கொண்டால் தீராத வியாதிகள் ஏற்படும். ஆள்காட்டி விரலால் விபூதியை வைத்தால் பொருள் நாசம் ஏற்படும். நடுவிரலால் விபூதியை வைத்தால் நிம்மதியின்மை ஏற்படும். மோதிர விரலால் திருநீரை வைத்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும். சுண்டு விரலால் விபூதியை வைத்தால் கிரக தோஷம் ஏற்படும். அதே போல் விபூதியை நீரில் குழைத்து வைக்கக்கூடாது. தீட்சை அடைந்தவர்கள் மட்டும்தான் விபூதியை நீரில் குழைத்து வைக்க வேண்டும். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதை மறக்காம உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.